சிறப்பு விருந்தினர் திரு ராமசுப்ரமணியனிடம் கேட்கலாம். சார், இன்றைக்கு பிணை கோரிய அந்த வழக்கில் நிலையை நாளை தீர்ப்பு வழங்க இருக்கிறாங்க. இந்த சூழலில் இந்த வழக்கினுடைய தன்மையை பாருங்கள். அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா, கைது நடவடிக்கை சரியானதா என்பது குறித்து விவாதிங்கள் என்று ஒரு தரப்பு சொல்கிறாங்க, பாஜக தரப்புலேயே சொல்கிறாங்க. ஊழல் தடுப்பு, ஊழல் ஒழிப்பு என்கிற அந்த தளத்தில் தான் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கு என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் திமுக தரப்பிலும் செந்தில் பாலாஜி தரப்பிலும் சொல்கிறப்ப, இந்த வழக்கை நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் அந்த இதை சோதனை நடத்தப்பட்ட விதமும் விசாரிக்கப்பட்ட விதமும் கைதுக்கு பிறகான நடத்தப்பட்ட விதமும் தான் ஒரு கேள்வி எழுப்புகிறது. ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி, மாநில ஆளுங்கட்சிக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த நடவடிக்கைகள் இருக்கின்றன, மாநில சுயாட்சியை பாதிக்கின்ற வகையில் இது போன்ற நடவடிக்கைகள் இருக்கின்றன என்றெல்லாம் முதலமைச்சரும் தெரிவித்திருக்கிறார். தங்களுடைய பார்வை என்ன? வணக்கம். இப்போ இந்த ரெய்டு அப்படிங்கிறது தவிர்க்க இயலாதது. ஏன்னா நீங்கள் நான் ஒரு சில நிமிஷங்கள் தான் நீங்கள் பேசும்பொழுது நான் கேட்டேன், முன்னாடி பேசும்பொழுது உச்சநீதிமன்றம் அவங்களே ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கணும், 2 மாதத்துக்குள்ளே முடிக்கணும், இல்லைன்னா நாங்களே இன்டர்வியூன் பண்ணி இந்த கேஸை பற்றி டைரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி ஆகும் அப்படிங்கிறது சொன்னதுனால இது நடக்கின்றது. ஆகவே இது என்னவோ புதிதாக நாம் அதனால் நாம் எதிர்பார்த்தது என்னென்னா, இது மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷன் இருக்க போகின்றது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு. இது ரிலேட்டிங் டு இந்த ஒரு ஜாப், போக்குவரத்து துறை அமைச்சராக முன்பு இருந்தபோது அந்த துறையில் இந்த பஸ் கண்டக்டர், டிரைவர்ஸ் இவங்கள்ட்டெல்லாம் பணம், அவங்க அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக பணம் வாங்கி கொண்டார் அப்படிங்கிற மாதிரி, அதை அதற்கு தான் அந்த கேஸே வந்தது. அதை திருப்பி கொடுத்தாச்சு அப்படிங்கும்பொழுது அதோட முடிஞ்சிருதுன்னு ஹைகோர்ட் சொல்ல, அதெல்லாம் முடியல, அது வந்து ஊழல்னா ஊழல் தான் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொன்னது. ஆகவே இந்த நடவடிக்கை என்பது என்ன புதுசாக இல்லை, இது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக இன்னைக்கு வந்திருக்குன்னா ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய ஹோம் மினிஸ்டர் இங்கே வந்திருக்கும் பொழுது திடீர்னு அந்த ஏர்போர்ட்டில் பவர் கட், அது வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அவமானத்தை தந்தது போல, அது ஒரு ஹை நம்முடைய மத்திய அமைச்சர் வரும்பொழுதே இந்த மாதிரி ஒரு அவமானமான செய்கை நடக்கின்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகுமோ, இன்னும் இப்போ இது சீக்கிரமாக இந்த கேஸை எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் பொழுது, இப்போ நம்முடைய உள்துறை அமைச்சர் டெல்லிக்கு போன பிறகு இது நடக்கின்றது. ஆகவே இது வந்து ஒரு லாஜிக்காக இப்படி போயிட்டுருக்க மாதிரி தான் தோன்றது. ஆனால் இப்போ இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த வயலேஷன்ஸ்லாம் தான் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. முன்னாடி இந்த 8 நாள் திரு செந்தில் பாலாஜி அவருடைய உறவினர், அவங்களுக்கு நண்பர்கள், அவங்களெல்லாம் பற்றி ஐடி துறை வந்து ரெய்டு நடத்தின போது சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கலாம். அதை வந்து தேவில் பாஸ்ட் தேவோட பாஸ்ட் ஆன் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஒன்று அந்த 2015 அந்த 16 நடந்த அந்த விஷயம், அதை தாண்டி அந்த எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ வாங்கின பணம், அதை பற்றி. ரெண்டாவது, இப்போ அவங்களுக்கு கிடைச்ச அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கலாம், அது நமக்கு யாருக்கும் தெரியாது. என்ன டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆகவே இதை வச்சு பார்க்கும்பொழுது அவர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வயலேஷன், அதாவது மணி லாண்டரிங் அப்படிம்பாங்க, அது ஒரு ஊழலான பணம் வாங்கி அதை வந்து வேறு விதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுற மாதிரி, அதை ஒயிட்டாக மாற்றுற மாதிரி, அல்லது வெளிநாடுகள்லேயே அந்த பணத்தை வந்து பதுக்கி வைக்கிற மாதிரி, அல்லது உள்நாட்டிலேயே பல பேர் கை மாற்றி அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது, இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வருது. அந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ரோல் டெஃபினட்டாக இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் டுடே ஒரு நம்ம டிஎம்கே தரப்பு வாதத்தெல்லாம் பார்க்கும்பொழுது அவருக்கு அந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்களே, இயற்கைக்கு ஏற்ப
இயற்கை நீதிக்கு தகுந்தவாறு நடந்து கொண்டிருக்கின்றார்களா அப்படின்னு கேட்டால் இது என்னோட டவுட்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் இதற்கு முன்னாடியெல்லாம் பார்க்கும்பொழுது 95% வந்து எதிர்கட்சிகளை தான் இந்த மாதிரிலாம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு தெரியறது. அது பிஜேபி ஆட்சி வந்த பிறகு 95% ஆஃப் த பீப்புள் ஹூ ஹவ் பீன் சப்ஜெக்டட் டு ஸோ மச் ஆஃப் ரைட்ஸ் ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்து எதிர்கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் இன்றைக்கி எல்லா எதிர்கட்சிகளையும் அகில இந்திய அளவிலே சொல்கிறேன், சரத்பவார் இருக்கட்டும் அல்லது வெஸ்ட் பெங்கால் சிஎம்மா இருக்கட்டும் அல்லது டெல்லி சிஎம்மா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கண்டனத்தை தெரியும். ஏன்னா அவங்கவுங்க இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சமாச்சாரம் தான். ஆகவே இந்த நிலையில் இருக்கும் பொழுது இந்த ஒரு 18 மணி நேரம் அவரை வந்து தொடர்ந்து வீட்டில் தனியாக அவரை வச்சு இன்ட்ராகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக அவருக்கு உடம்பு சரியாக இருக்குது. அவர் வந்து ஆமான் இந்த ரெய்டு ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா அதெல்லாம் இருக்க தான் செய்யும். பிகாஸ் இந்த பிபியை பார்த்தீங்கன்னா 160 இருக்குன்னு, அவன் 160/100 மேலே இருக்குங்கிறது தெரியறது. அதனால் டெஃபினட்டாக பிபி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அவருக்கு. ரெண்டாவது அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அது வந்து அக்ரவேட் ஆகிருக்கு. இப்போ 3 பிளாக்ஸ் இருக்குன்றாங்க. இந்த சமயத்தில் ஐ திங்க் இந்த இதுவில் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, அது லெட் இட் கண்டினியூ. பட் ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸை இப்போ வந்து அவருக்கு மருத்துவ உதவி என்பது அவசியம். அது முடிந்த பிறகு அவர்கள் வைத்துக் கொள்வது தான் நல்லது என்று நான் கருதுகிறேன்.